வணக்கம். சக்தி டிவியின் டாக்டர் லைவ் நிகழ்ச்சியோடு நாங்கள் இணைஞ்சிருக்கிறோம். இன்றைக்கும் டாக்டர் லைவ் நிகழ்ச்சியில் இலங்கையில் பரவக்கூடிய அல்லது பரவவிருக்கின்ற நோய்கள் தொடர்பான கதைப்பதுக்கு தயாராக இருக்கணும். இதையெல்லாம் தாண்டி இலங்கைக்கு ஒரு புதிய வார்த்தையாக வந்திருக்கின்ற ஒரு விஷயம், குரங்காமை நோய், மங்கி பாக்ஸ். இது எவ்வாறு இலங்கையில் பரவுமா அல்லது பரவக்கூடிய ஆபத்து இருக்கின்றதா, இதை தடுப்பதற்கான வழிமுறைகள் என்ன? உலக நாடுகள் பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 40 நாடுகளுக்கு மேல் 300க்கு அதிகமானோர் இதில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதுவரைக்கும் எந்தவிதமான உயிரிழப்பும் ஏற்படவில்லை அப்படின்னு சொல்லி உலக சுகாதார அமைப்பு கருத்து தெரிவித்திருக்கிறது. இதெல்லாம் தாண்டி நாங்கள் எவ்வாறு இதிலிருந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும், எங்களுடைய வாழ்க்கையில் முறைகளை நாங்கள் எவ்வாறு மாற்றிக்கொள்ள வேண்டும் போன்ற பல்வேறு விடயங்களை இந்த நிகழ்ச்சியில் கதைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எம்மோடு இணைந்திருக்கின்றார் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய மத்திய குழு மற்றும் ஊடக குழு உறுப்பினர் டாக்டர் வாசன் ரட்னசிங்கம் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் ராஜ். எப்படி இருக்கிறீங்க டாக்டர்? இந்த காலத்துக்கு பிறகு நல்லா இருக்கின்றோம் டாக்டர். இப்போ இலங்கையை பொறுத்தவரையில் நான் ஆரம்பத்தில் கூறியது போன்று இந்த மங்கி பாக்ஸ் அதாவது குரங்காமை நோய் என்ற வார்த்தை வந்து புதிதாக இருக்கின்றது. இந்த தொற்று இலங்கைக்கு ஏற்படுமா அல்லது வரக்கூடிய ஆபத்துகள் எதுவும் இருக்கிறதா, இதுதான் இப்போ சமூகத்தில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய அச்சமாக இருக்கிறது டாக்டர். அதாவது இந்த குரங்காமை மங்கி பாக்ஸ் எனப்படுகின்ற நோயானது இலங்கையை பொறுத்தவரையில் ஒரு புதிய ஒரு நோயாகத்தான் இருக்கின்றது. ஆனால் உலகளாவிய ரீதியில் இந்த நோய் இல்லை என்று இல்லை. இந்த நோய் இருக்கின்ற நாடுகள், அதாவது எண்டிமிக் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவார்கள், இந்த நோய் இருக்கின்ற நாடுகள் பல நாடுகள் இருக்கின்றன. இது வந்து குறிப்பாக அதாவது மேற்கு ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய ஆப்பிரிக்க நாடுகளிலே வந்து இந்த நோய் வந்து ஒரு எண்டிமிக், அதாவது அந்த நாடுகளிலே இந்த நோய் வந்து ஏற்கனவே இருக்கின்றது. ஆனால் ஏன் இந்த நோய் வந்து குரங்கு அம்மை அதாவது மங்கி பாக்ஸ் எனப்படுகின்றன்னு சொன்னால், முதன் முதலாக இந்த நோயானது 1958 இந்த ஒரு குரங்கிலிருந்து தான் இந்த இந்த நோயை தாக்கு நோயை உருவாக்குகின்ற வைரஸ் வந்து இடம் காணப்பட்டது. அதாவது மங்கி பாக்ஸ் வைரஸ், அதாவது இது வந்து ஓத்தோபாக்ஸ் வைரஸினுடைய ஒரு குடும்பமாக இருக்கின்றது. இப்பொழுதிலும் இது மங்கி பாக்ஸ் வைரஸ் இது வந்து முதன் முதலாக குரங்கிலிருந்து இனம் காணப்பட்டது. அதன் பிற்பாடு இது மனிதநிலை இனம் காணப்பட்டது வந்து 1970 பிரதானமாக இந்த நான் மேலே குறிப்பிட்ட ஆப்பிரிக்க நாடுகளில் இனம் காணப்பட்டது. இந்த ஆப்பிரிக்க நாடுகளிலே இந்த நோயானது இருக்கின்றது. ஆனால் தற்பொழுது எழுந்திருக்கின்ற விடயம் என்னவெனில், இந்த ஆப்பிரிக்க நாடுகளை தவிர்த்து அதாவது உலக சுகாதார ஸ்தாபனத்திலே அங்கம் வகிக்கின்ற பல்வேறுபட்ட நாடுகள் வெளியிலே பல்வேறு, அதாவது அமெரிக்க நாடுகள், அதே போன்று ஐரோப்பிய நாடுகள், அதுபோல் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் பலவற்றிலே வந்து இந்த மங்கி தொற்று இனம் காணப்பட்டிருக்கின்றது. தெற்காசிய நாடுகளை பொறுத்தவரையில் ஏற்பட்டிருக்க டாக்டர் இதுவரை? தெற்காசியை பொறுத்தவரையில் இன்னமும் இதனுடைய ஆபத்து, அதாவது நோயாளர்கள் இனம் காணப்படவில்லை. ஆனால் இதனுடைய இது ஏற்படக்கூடிய அல்லது பரவக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றன. அப்போ இந்த உலக சுகாதார ஸ்தாபனத்தில் அங்கத்துவம் வகிக்கின்ற மற்ற நாடுகளுக்கு, அதாவது ஏற்கனவே இந்த நோயானது இல்லாத நாடுகளுக்கும் இது பரவி இருக்கின்றது. இப்போ இதனால்தான் உலக சுகாதார ஸ்தாபனம் இதை ஒரு பாரியொரு விடயமாக அல்லது ஒரு ஆபத்தான நோயாக அறிவிச்சிருக்கின்றது. இப்போ இதில் முக்கியமாக நாங்கள் கருத வேண்டிய விடயம் என்னவென்றால் ராஜ், இப்போ இந்த நோயானது இல்லாத நாடு ஒன்றுக்கு பரவுமாக இருந்தால் ஒரு நோயாளி இனங்காணப்பட்டாலும் கூட அதை ஒரு பெருந்தொற்றாகத்தான் கருத வேண்டும். ஆகவே இது ஒரு பாரிய, இப்போ இலங்கையில் வந்து ஒரு நோயாளி இனம் காணப்பட்டார்னு சொன்னால் இலங்கையில் பெருந்தொற்றாகத்தான் கருதப்பட்டு அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். அப்போ ஆகவே இது இந்த நோயானது தற்பொழுது எங்களுடைய நாடுகள் எங்களுடைய அண்டிய நாடுகளில் இல்லாவிட்டாலும் கூட இது பரவக்கூடிய அச்சம் இருப்பதனால் இப்போ உலக சுகாதார ஸ்தாபனம் பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை, முன்னெச்சரிக்கையை, அதே போன்று முற்காப்பு நடவடிக்கைகளை எடுக்குமாறு பணித்திருக்கிறார். எவ்வாறான நடவடிக்கைகளை டாக்டர் உலக சுகாதார அமைப்பு எடுப்பதற்காக என்ன சொல்ல பரிந்துரை செய்திருக்கின்றார்கள் தொற்று வராமல் தடுப்பதற்கு? அதாவது இந்த தொற்றை பற்றி நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது என்னென்ன ராஜ், இதில் அதாவது ஏற்கனவே உலகளாவிய ரீதியில் அம்மை நோய், அதாவது ஸ்மால் பாக்ஸ்னு சொல்லுவார்கள், இந்த அம்மை நோய் உருவாகி அதுபோல் இலங்கையிலும் வந்து அம்மை நோய் இருந்து பல பேரை காவு கொண்டு அதன் பிற்பாடு இந்த தடுப்பூசிகள் வழங்கல் செயற்பாடுனால் வந்து முற்றாக இலங்கையிலிருந்து இல்லாமல் செய்யப்பட்டிருக்கின்றது. அப்போ இந்த அம்மை நோயினுடைய தாக்கம் எவ்வாறு இருந்ததோ அல்லது அம்மை நோய் வந்து எவ்வாறு இந்த பரவுகின்றது என்ற அம்மை நோயை ஏற்படுத்துகின்ற இந்த வைரஸும் அதே போன்று இந்த குரங்கம்மையை ஏற்படுத்துகின்ற வைரஸும் வந்து ஒரு பெரிய குடும்பத்தில் ஒன்றாக தான் இருக்கின்றது. இந்த வைரஸில் வந்து வேறுபாடு இருந்தாலும் கூட அது ஒரு குடும்பமாக தான் காணப்படுகின்றது. ஆனால் இந்த அம்மை நோய் வந்து சற்று பாரதூரமானது, இந்த குரங்கு அம்மை வந்து பாரதூரம் குறைந்தது. ஆக இருந்த பொழுதிலும் இந்த குரங்கு அம்மை நோயினால் பலர் மரணித்திருக்கின்றார்கள். அதே போன்று இது வந்து அதாவது விலங்குகளிலிருந்து மனிதனுக்கு
விலங்குகளிலிருந்து விலங்குக்கு, அதே போன்று மனிதனிலிருந்து மனிதனுக்கு பரவக்கூடிய ஒரு நோயாக இருக்கின்றது. ஆகவே இது ஒரு தொற்று நோயாக இருக்கின்றது. இதனால்தான் இந்த தொற்று நோயாக இருப்பதனால்தான் நாங்கள் இந்த அளவுக்கு கவனம் செலுத்தப்பட வேண்டிய ஒரு நிலைப்பாட்டுக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். அதே போன்று சுகாதார தரப்பு இது சம்பந்தமாக எச்சரிக்க வேண்டிய, பொதுமக்களை அறிவூட்டி அவர்களை எச்சரிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். ஆகவே இந்த அம்மை நோயில் இருந்து நாங்கள் பாதுகாப்பதற்காக தடுப்பூசிகள் வழங்கப்பட்டது. ஆகவே இந்த வழங்கப்பட்ட தடுப்பூசிகள் அம்மை நோயை பெற்றுக்கொண்டவர்களுக்கு இந்த குரங்கம்மை நோயிலிருந்தும் பாதுகாப்பு ஏற்படும். அதாவது அம்மை நோக்கியான தடுப்பூசியை பெற்றுக்கொண்டவர்கள் இந்த குரங்கு அம்மை நோயிலிருந்து கிட்டத்தட்ட 85% பாதுகாப்பு அவர்களுக்கு கிடைக்கும் என்று நம்பப்படுகின்றது. அப்போ இதனால் இந்த குரங்கு அம்மையானது பிரதானமாக தாக்கக்கூடிய பிரிவினர். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நாங்கள் இந்த கொரோனா காலப்பகுதியில் வந்து பல்வேறுபட்ட விடயங்களை ஆராய்ந்திருக்கின்றோம். அப்போ இந்த கொரோனாவும் வந்து ஒரு வைரஸாக தாக்கப்படுகின்றது, இந்த குரங்கம்மையும் ஒரு வைரஸாக தாக்கப்படுகின்றது. ஆனால் நீங்கள் கொரோனா தொற்றை ஏற்படுத்துகின்ற வைரஸை பார்ப்போம்னு சொன்னால், சாஸ் குடும்பத்தை சேர்ந்தது வைரஸை பார்ப்போம்னா அது வந்து ஒரு ஆர்என்ஏ வைரஸாக காணப்படுகின்றது. ஆனால் இந்த குரங்கம்மை ஏற்படுத்துகின்ற ஒத்தோபாக்ஸ் வைரஸ் ஆனது ஒரு டிஎன்ஏ வைரஸாக காணப்படுகின்றது. அப்போ அதன் பிற்பாடு இப்போ பொதுமக்கள் வந்து பிரதானமாக கேள்வார்கள், அந்த நாங்கள் கொரோனா தொற்று காலப்பகுதியில் பல்வேறுபட்ட திரிவுகள் உருவாகியிருந்தோம், அப்போ இந்த குரங்கம்மையின் காரணமாகவும் இந்த திரிவுகள் ஏற்படலாமோ, அதே போன்று பாரிய ஒரு அச்சத்துக்கு நாங்கள் உள்ளாக வேண்டி வரும், மீண்டும் ஒரு பொது முடக்கத்துக்கு போக வேண்டி வருமோ என்ற ஒரு அச்சமும் இருக்கின்றது டாக்டர். அதாவது இந்த முகாமைத்துவ ரீதியில் கடைபிடித்த உத்திகள் சம்பந்தமாக மீண்டும் பொது முடக்கத்துக்கு செல்ல வேண்டி வரும் என்ற அச்சங்கள் கூட பொதுமக்களும் நிகழ்ந்திருக்கின்றது. ஆகவே நாங்கள் பொதுமக்களுக்கு குறிப்பிட வேண்டிய விடயம் என்னவெனில், இது இலங்கையில் இன்னமும் இனங்காணப்படவில்லை. இலங்கையில் முதலாவது நோயாளியரோ இனங்காணப்படுவார்கள் என்று சொன்னால் இது பிறந்தொற்றாக கருதப்பட்டுத்தான் இந்த நோயை நாம் மாதம் செய்ய வேண்டும். ஆனால் இதனால் ஏற்படும் மரணங்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், சின்னம்மை நோய் வந்தால் அம்மை நோய் ஏற்படுத்த பொழுது அதனால் ஏற்படும் மரணங்கள் கிட்டத்தட்ட 30%, 100 பேருக்கு ஏற்படும் வேண்டாம் 30% மரணங்கள் ஏற்படுத்துகிறது. ஆனால் இந்த குரங்கம்மையானது கிட்டத்தட்ட 100 பேருக்கு ஏற்படுமானு சொன்னால் ஒரு 3 பேரோ 6 பேரோ சராசரியாக ஒரு 5 பேர் மரணிக்க கூடும். ஆனால் உலக சுகாதார அமைப்பு தெரிவித்திருக்கிறது டாக்டர், இப்போ குரங்கம்மை நோய் ஏற்பட்ட இந்த காலப்பகுதிக்குள் வந்து யாரும் மரணிக்கவில்லை அப்படின்னு சொல்லி, இந்த கருத்து பற்றியும் நீங்கள் சொல்லலாம். அதாவது இந்த அதாவது கிட்டத்தட்ட நான் கூறியதை போன்று ஏற்கனவே சில நாடுகளில் இந்த நோயானது காணப்படுகின்றது இருக்கின்றது. ஆனால் இது ஒரு பெருந்தொற்றாக அதாவது மற்ற நாடுகளிலே நீங்கள் முதன் முதலாக இந்த 12 அங்கத்துவம் கொண்ட நாடுகளில் வந்து இது பரவி இருக்கின்றது. அப்போ இவ்வாறு அந்த பரவி இருக்கின்றபடியால் அப்போ இதனால் அதாவது இந்த காலப்பகுதியில் கிட்டத்தட்ட மே மாதம் 12ஆம் தேதியிலிருந்து ஏற்பட்ட எந்த ஒரு தொற்றாளர்களுக்கும் மரணத்தை உருவாகவில்லை. அப்போ தற்பொழுது மரணங்கள் ஏற்படவில்லை, ஆனால் ஆரம்பத்திலே வந்து மரணங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. தற்பொழுது மே 12ஆம் தேதிக்கும் இன்று வரை உள்ள காலப்பகுதிக்கும் மரணங்கள் ஏற்படவில்லை. இதைத்தான் நாங்கள் அதாவது உலக சுகாதார சம்பந்தம் கூறியிருக்கின்றோம். அதற்காக இனிவரும் காலங்களில் மரணம் ஏற்படாதென்றில்லை, ஒரு பாரிய தொற்றாக ஒரு பாரதமான விளைவை ஏற்படுத்தாதென்ற ஒரு பதம் அல்ல. அதே போன்று டாக்டர், இந்த நோய் இலங்கைக்கு வராமல் தடுப்பதற்காக இலங்கை சுகாதார அமைச்சகம் எவ்வாறான நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றார்கள்? இதுவரையில் மருத்துவத்துறைக்கோ அதே போன்று வைத்தியசாலைகளுக்கோ சுகாதார பணியாளர்களுக்கோ ஏதேனும் பரிந்துரை நடைபெற்றிருக்கின்றதா, ஏதேனும் அறிவுறுத்தல்கள் வழங்கியிருக்கின்றார்களா இது தொடர்பாக? அதாவது இலங்கையிலே இந்த தொற்று நோய்கள் சம்பந்தமாக எல்லா நடவடிக்கைகளையும் எடுக்கக்கூடிய அதிகாரம் படைத்த ஒரு நிறுவனமாகத்தான் அதாவது தொற்று நோய் விஞ்ஞான பிரிவு, சுகாதாரத்துறை அமைச்சில் இருக்கின்ற தொற்று நோய் விஞ்ஞான பிரிவு இந்த விடயங்கள் சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய அதிகாரம் அவர்களுக்கு இருக்கின்றது. அப்போ இது சம்பந்தமாக தற்பொழுது அதாவது இந்த நோய் சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும், அதாவது இந்த நோய் வந்து எவ்வாறு இந்த குணங்குறிகளை ஏற்படுத்தும், எவ்வாறான பாதிப்பை ஏற்படுத்தும், நோயாளியை நாங்கள் எவ்வாறான குணங்குறிகள் ஏற்படும் பொழுது அவரை நோயாளியாக நாங்கள் பார்க்க வேண்டும், அதாவது இவ்வாறு நோயாளியை நாங்கள் வந்து அவர் நோய் ஏற்பட்டிருக்கின்றதை உறுதிப்படுத்த வேண்டும், அதை தற்பொழுது அதாவது நாங்கள் இதிலிருந்து தடுப்பதற்காக ஏற்படுத்தப்படும் வழிகள் சம்பந்தமாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றது. ஆனால் இலங்கையில் ஒரு சரியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், இது சம்பந்தமாக உரிய நடவடிக்கையை அதாவது தொற்றுநோய் தடுப்பு பிரிவு எடுத்து வருகின்றது. அதாவது இவ்வாறான விடயங்களை நாங்கள் வெளிநாட்டிலிருந்து வருபவர்களை இவ்வாறான விதத்தில் பரிசோதிக்க வேண்டும், இவ்வாறான விதத்தில் அவர்களை நாட்டுக்குள் நாங்கள் உட்புக அனுமதிக்க வேண்டும் போன்ற விடயங்கள் சம்பந்தமாக அவர்கள் உரிய நடவடிக்கையை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த விடயங்கள் சம்பந்தமாகவும் நாங்கள் அவதானம் செலுத்த வேண்டும். அப்பொழுதுதான் இப்போ எங்களுக்கு வந்து நாங்கள் அதாவது வந்த பிறகு நாங்கள் அதை முகாமதம் செய்கிறத விட வருமுன் காப்பதே சிறந்தது. அப்போ இலங்கைக்குள் நாங்கள் இந்த நோயை
உட்புக விடாமல் தடுப்பது தான் ஒரு சிறந்த முறையாக இருக்கின்றது. இன்னும் ஒரு விஷயம், இப்போ பொதுமக்களுக்கு இருக்கின்ற அச்சமாக இருக்கின்றது, தங்களுடைய சருமத்தில் ஏதேனும் சிறிய கட்டிகள் வந்தால் கூட அவர்கள் பயப்படுகின்றார்கள், இது குரங்கம்மை நோயாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி. உண்மையாகவே இதனுடைய அறிகுறிகள் என்ன டாக்டர்? அதாவது இந்த குரங்கு அம்மை நோயை வந்து, அதாவது நான் ஏற்கனவே கூறியது போன்று இது வைரஸால் ஏற்படுகின்றது, இது ஒரு டிஎன்ஏ வைரஸாக இருக்கின்றது. இதென்ற அடைகாக்கும் காலம், அதாவது குறிப்பாக இந்த நோயானது சொட்டி அவருக்கு இந்த குணங்குறிகளை ஏற்படுத்துகிற அடைகாக்கும் காலமாக வந்து கிட்டத்தட்ட அதாவது சராசரியாக வந்து 6 தொடக்கம் 13 நாட்கள் இருந்தாலும் கூட இது வந்து 5 தொடக்கம் 21 நாட்கள் வரை வேறுபடலாம். ஆகவே அவருக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த தொற்று ஏற்பட்டதிலிருந்து குணங்குறிகள், அதாவது 5 நாட்களுக்கு பிற்பாடு இந்த குணங்குறிகள் ஏற்பட ஆரம்பிக்கலாம். அப்போ ஆரம்பத்தில் வந்து அவர்கள் பிரதானமான குணங்குறிகளாக கூறுவது என்னென்னு சொன்னால், அவருக்கு உயர் காய்ச்சல் இருக்கலாம், காய்ச்சல் இருக்கலாம். அந்த காய்ச்சலின் பிற்பாடு உடலிலே பழுக்கள், ரேஷன் சொல்லுவார்கள், பழுக்கள் தோன்றுதல். இந்த ரேஷன் வந்து பிரதானமாக முகம், அதே போன்று எக்ஸ்ட்ரீமிட்டிஸ், அதாவது வந்து கை, அதாவது உள்ளங்கை பகுதியில், உள்ளங்கால் பகுதியில், அதே போன்று இனப்பெருக்க உறுப்புகள் போன்றவற்றிலே இந்த அதாவது பழுக்கள் தோன்றக்கூடும். ஒவ்வாறு அந்த பழுக்கள் அதாவது பழுக்கள் தோன்றி அவை வெடித்து அதன் பிற்பாடு அந்த பழுக்கள் வந்து குணமாகும், அந்த குணமாகி உதறுவதற்கு சில சில காலம் எடுக்கும். அப்போ இந்த பழுக்கள் தோன்றியிருந்தால் அத்தோடு அவர்களுக்கு தலையிடி மற்றும் அதாவது தசைப்பிடிப்பு, மூட்டுவலி, அதே போன்று மற்ற உடற்சோர்வு, இப்படியான குணங்குறிகள் அவர்களுக்கு இருக்குமாக இருந்தால் சில வேளைகளில் அவர்களுடைய கண்ணையும் பாதிக்கலாம். அந்த கண் தொட்டு மாதிரி கஞ்சங்கிட்டு சொல்லுவார்கள், கண்ணையும் அவர்கள் பாதிக்கக்கூடும். இவ்வாறான குணங்குறிகள் ஏற்படக்கூடும். ஆனால் இவ்வாறான குணங்குறிகள் ஏற்பட்டாலும் கூட நாங்கள் இப்போ இந்த உடலிலே பழுக்கள் ஏற்பட்டு காய்ச்சல் வந்து ஏற்படுகின்ற நோய்கள் பல இருக்கின்றன, பல இருக்கின்றன. அப்போ அவற்றை நாங்கள் அந்த நோய் இல்லை என உறுதிப்படுத்தியதன் பின்பாடு தான் நாங்கள் குரங்கு அம்மை பற்றி சிந்திக்க வேண்டும். ஆகவே தற்பொழுது இருக்கின்ற சவால் என்னென்னு சொன்னால், இந்த உலக சுகாதார ஸ்தாபனம் இதே ஒரு 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 பாரிய ஒரு தொற்றாக பார்க்கின்றது. அவர்கள் கிட்டத்தட்ட அந்த 12 மே பிறகு இவ்வாறான குணங்குறிகள் ஏற்படும் பொழுது நாங்கள் இது ஒரு குரங்கம்மையினால் ஏற்பட்டிருக்கலாம் என்ற ஒரு நிலைக்கு சந்தோஷிக்க வேண்டும் என்று அவர்கள் கூறுகின்றனர். ஆகவே அந்த குணங்குறிகளை வைத்துக்கொண்டு தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அத்தோடு இதில் பிரதானமாக இருக்கின்ற குணங்குறியாக என்னென்னு சொன்னால், இந்த நிணநீர் முடிச்சுகள், நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உடலிலே வந்து நிணநீர் கலங்கள், அதாவது எங்களுடைய உடலில் இருக்கின்ற ரத்தம் பாயும் பொழுது அந்த குழாய் குருதி குழாயில் கசிவுகள் ஏற்படும், கசிவுகள் ஏற்பட்டு ஒரு நீர் வந்து சேகரிக்கப்பட்டு அது பிறகு வந்து அதாவது நிணநீர் கலங்களுக்கு ஊடாக வந்து மேலும் செலுத்தப்படும். அப்போ இந்த நிணநீர் கலங்கள் வந்து இந்த நிணநீர் கலங்கள் வந்து ஒன்று சேரும்போது முடிச்சுகள் ஏற்படும், பிரதானமாக களத்திலே, அதே போன்ற அக்கில் பகுதியில், அந்த தொடைப்பகுதியில் இந்த நிணநீர் முடிச்சுக்கள் இருக்கின்றன. இந்த நிணநீர் முடிச்சுக்கள் வந்து தொற்றின் காரணமாக வீக்கமடையும், அதனால் வலி என்றது அதிலே வந்து வீக்கம் காணப்படும். இப்போ இவ்வாறு வீக்கம் காணப்படுவது இந்த குரங்கம்மைக்குரிய ஒரு சிறப்பியல்பாக பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக காய்ச்சல் துவங்கிய காலத்திலே, ரேஷ் துவங்கிய காலத்திலே, அதாவது பழக்கம் துவங்கிய காலத்திலே இந்த நிணநீர் முடிச்சுக்களும் வீங்கி இருக்குமா இருந்தால் இது ஒரு குரங்கம்மையினால் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகளுக்கு அதிகமாக இருக்கின்றது என்ற ஒரு சிறப்பியல்புகள் வந்து வர்ணிக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே பொதுமக்களுக்கு இவ்வாறான பிரச்சனைகள் இருக்குமாயின் அவர்கள் வைத்தியரை நாடி, வைத்தியர் என்னென்னு சொன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வாறு காய்ச்சலுடன் கூடிய பல்வேறுபட்ட நோய்கள் இருக்கின்றன. நான் கூறியது போன்று சின்னம்மை இருக்கிற அம்மை இருக்கின்றன, அது போன்று சின்னமுத்து, மீசல்ஸ், இவ்வாறான நோய்களை பரிசோதித்து பார்த்து விட்டு அவை ஒன்றும் இல்லைன்றதுக்கு பிறகுதான் அவர்கள் முடிவு செய்வார்கள் குரங்கம்மை நோய் அப்படின்னு. குரங்கம்மை நோயும் அதுவும் நாங்கள் குரங்கம்மை நோய் இருக்குன்னு சந்தேகப்படக்கூடும், ஆனால் அதை உறுதிப்படுத்துவதற்காக நாங்கள் பரிசோதனை மேற்கொண்டுதான் அதை உறுதிப்படுத்த வேண்டும். பரிசோதனை என்று பார்க்கும்பொழுது எவ்வாறான பரிசோதனைகள் டாக்டர்? அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னராஜ், இந்த கொரோனா காலத்தில் வந்து நாங்கள் இந்த அவருக்கு தொற்று ஏற்பட்டதன் போது அதாவது குணங்குறிகளை வைத்து இவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கலாம் என்றதன் பிற்பாடு நாங்கள் அதாவது ரேபிட் பிசிஆர் பரிசோதனை செய்து நாங்கள் உறுதிப்படுத்தினாங்க. அதன் பிற்பாடு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெட் ரேபிட் ஆன்டிஜன் டெஸ்ட் என்ற பரிசோதனை செய்து நாங்கள் உறுதிப்படுத்தினாங்க. அதே போல் இதுவும் ஒரு வைரஸாக இருக்கின்றபடியால் இதற்கும் நாங்கள் பிசிஆர் பரிசோதனை, அதாவது பொலிமரைஸ் செயின் ரியாக்ஷன், பிசிஆர் பரிசோதனை தான் செய்து அதாவது இது வந்து மங்கிபாக்ஸ் வைரஸால் ஏற்பட்டிருக்கின்றதா என்பதை நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். ஆனால் கொரோனா போன்று அல்லாமல் இதிலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த
மங்கி பாக்ஸ் வைரஸினாலே வந்து ஏற்படுகின்றதாவது நாங்கள் உடலிலே ஆவது இந்த கொரோனா வைரஸுக்கான பகுதிகள் இருக்கலாம், அதே போன்று கொரோனாவை எதிர்த்து போராடக்கூடிய ஆன்டிபடிகள் தோற்றுவிக்கப்பட்டிருக்கலாம், எதிரொலிகள் தோற்றுவிக்கப்பட்டிருக்கலாம் என்று அவருக்கான பரிசோதனையும் செய்தாங்க. ஆனால் இந்த மங்கி பாக்ஸை பொறுத்தவரையில் இவ்வாறான அதாவது இந்த வைரஸுக்கான அதாவது சீரோலஜிக்கல் ஸ்டடின்னு சொல்லுவார்கள், அதாவது குருதியிலே பரிசோதனை செய்வதற்கான வழிமுறைகள் ஒன்றும் இல்லை, அவ்வாறு கண்காணிக்க முடியாது. ஏன்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இப்போ கொரோனாவுக்காக நாங்கள் பிசிஆர் பரிசோதனை செய்யும் போது மாதிரிகள் எடுக்கப்பட்டது வந்து மூக்குக்கு அடிப்பகுதியில் அல்லது தொண்டைக்கு அடிப்பகுதியில் எடுத்திருந்தாங்க. ஆனால் இதற்கு மாதிரிகள் எடுக்கப்படுவது அந்த ரேஷ் வந்த இடங்கள், அதாவது அந்த பழு வந்த இடங்களில் வந்து பழு உதிரும், அந்த பழு உதிரும் அந்த இது அல்லது அந்த பழுக்கள் ஏற்பட்ட இடத்துல வந்து சில சில திரவங்கள் வெளியேறும், அந்த திரவங்களை பரிசோதனை பண்ணும் அந்த உதிரும் பகுதிகளை வந்து எடுத்து பிசிஆர் பரிசோதனைக்கு அனுப்ப வேண்டும். அதன் மூலம்தான் இந்த பிசிஆர் பரிசோதனை வந்து கொரோனாவுக்காக செய்யும் பிசிஆர் வந்து வேறுபடுகின்றது. இப்போ இதன் மூலம் பிசிஆர் பரிசோதனையில் அவருக்கு குரங்கம்மை என்னுடைய ஆவது குரங்கம்மையினுடைய ஆவது வைரஸ் கண்டுபிடிக்கப்படுமாயின் அவருக்கு குரங்கம்மை ஏற்பட்டு கண்டுபிடிக்கக்கூடும். ஆனால் இலங்கையில் இன்னமும் இந்த குரங்கம்மையை கொண்ட அது நோயாளர்கள் அல்லது சந்தேகப்படக்கூடிய நோயாளிகள் என்று சொன்னால், இப்போ நாங்கள் நோயாளர்கள் என்று பார்க்கும் பொழுது நோயாளர்களை வந்து நாங்கள் நாலு வகையாக பிரிக்கிறோம். கொண்டு வந்து அவர்கள் சொல்கிறார்கள் வந்து சஸ்பெக்டட் கேஸ்ன்னு சொல்லி, அதாவது நாங்கள் இப்போ நோயாளியாக எடுக்கலாம் என்று சந்தேகக்கூடிய, அடுத்த சொல்கிறார்கள் ப்ரொபபிள் கேஸ், அதாவது பெரும்பாலும் அவர்கள் நோயாளர்களாக இருக்க கூடும். அடுத்த சொல்கிறார்கள் மூன்றாவது வந்து கன்ஃபர்ம் கேஸ், உறுதிப்படுத்தப்பட்ட தொற்றாளர்கள். அடுத்த சொல்கிறார்கள் டிஸ்கார்டர் கேஸ் என்று சொல்லி, நிராகரிக்கப்பட்ட தொற்றாளர்கள். அதை நாங்கள் இப்போ சந்தேகிச்சு வந்து அவர் பரிசோதனை மூலம் இல்லையான்னு சொன்னால் நிராகரிக்கப்பட்ட கேஸாக நிராகரிக்கப்பட்ட தொற்றாளர்களாக அவர்கள் இனங்கள். இவ்வாறான பொறைமுறைகள் உட்படுத்திவிட்டால் நாங்கள் அவர்களுக்கு இந்த அதாவது குரங்கம்மை ஏற்பட்டிருக்கின்றதா இல்லையா கண்டுபிடிக்க. அதே போன்று இதை பாதுகாப்பதற்கான பாதுகாப்பு பொறிமுறைகள் ஏதேனும் இருக்கின்றதா? உலக சுகாதார அமைப்பு இதற்கான எதுவும் வழிமுறைகளை வகுத்திருக்கின்றதா? நிச்சயமாக, அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நோயை எடுத்தாலும் ஒரு பிரதானமாக தொற்று நோய் எனப்படும் பொழுது இந்த தொற்று நோயிலே வந்து நாங்கள் பாதுகாப்பு முறைகளை வந்து நிச்சயமாக கையாள வேண்டும். இந்த பாதுகாப்பு முறைகள் எனப்படும் பொழுது அடுத்ததாக நாங்கள் கடந்த காலங்களில் கூறிய விடயம் என்னவெனில், தொற்று நோயினுடைய முகாமைத்துவமானது பல்வேறுபட்ட தரப்பினருடைய ஒத்துழைப்பின் மூலம்தான் இதை நாங்கள் கட்டுப்பாட்டு கொண்டு வரலாம். தனியே சுகாதாரத்துறை மட்டுமில்லை, அதாவது இந்த விடயங்கள் சம்பந்தமாக முடிவெடுக்கக்கூடிய அரசியல் தலைமைகள் அவர்களுடைய ஒத்துழைப்பு, அதே போன்று சுகாதார பணியாளர்கள் அவர்களுடைய கடுமையான உழைப்பு, மூன்றாவது பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு, ஆகவே இந்த மூன்று தரப்பினருடைய செயற்பாடுகளும் ஒன்றிணைந்து வரும்பொழுது தான் இந்த தொற்று நோயை வந்து நாங்கள் வினத்திறனாக முகாமத்துவம் செய்யக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு இருக்கும் பொழுது உலக சுகாதார ஸ்தாபனமானது பல்வேறுபட்ட தடுப்பு முறைகளை கையாள அறிவுறுத்தி இருக்கின்றது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ இது வந்து நான் ஏற்கனவே கூறியதை போன்று விலங்குகளிலிருந்து விலங்குகளுக்கு பரவக்கூடிய ஒன்று, விலங்குகளிலிருந்து மனிதனுக்கு பரவக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது, மனிதனிலிருந்து மனிதனுக்கு பரவக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. ஆகவே இது வந்து இப்போ கொரோனாவை போல இல்லாமல் சற்று வித்தியாசமாக காணப்படுகின்றது. அப்போ இவ்வாறு இருக்கும் பொழுது நாங்கள் தடுக்க வேண்டிய வழிமுறைகளாக நாங்கள் என்னன்னு சொன்னால், முதலாவதாக நாங்கள் அதாவது மனிதனிலிருந்து மனிதனுக்கு பரவுவதை தடுக்க வேண்டும், தடுக்கலாம். இப்போ மனிதனிலிருந்து மனிதனுக்கு பரவுவதை தடுப்பதற்காக வந்து நாங்கள் ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட பாதுகாப்பு முறைகள் இருக்கின்றன. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கொரோனாவிலேயும் வந்து நாங்கள் அடிப்படையில் நாங்கள் கூறிய விடயம் என்னவென்னு சொன்னால், உங்களுடைய தனிப்பட்ட சுகாதாரத்தை பேண வேண்டும். இதில் வந்து அதாவது ஒவ்வொருத்தரும் தங்களுடைய தனிப்பட்ட சுகாதாரத்தை சரியான முறையில் பேணும் பொழுது மற்றவர்களுக்கு இது பாதுகாப்பாக அமையும். அதே விடயம் தான் இங்கேயும் உங்களுடைய தனிப்பட்ட சுகாதாரத்தை பயன்படுத்த பாதுகாக்க வேண்டும், அதை பேண வேண்டும். இப்போ இதிலே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மனிதனிலிருந்து மனிதனுக்கு எவ்வாறு பெற வேண்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குரங்கம்மையானது கிட்டத்தட்ட அதாவது தொடுகையின் மூலம் பரவப்படக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அது நீங்கள் ஒருவரை தொட்டு பேசுவீங்கன்னு சொன்னால் அது பரவப்படக்கூடும். அடுத்தது வந்து அதாவது இப்போ ட்ராப்லெட்ஸ் மூலமாக, உமிழ்நீர் துளிகள் மூலமாக நாங்கள் அதாவது கிட்ட நாங்கள் கதைச்சு அதே போன்று இந்த உமிழ் துளிகள் பரவுவதனால் இதனால் வந்து ஏற்படக்கூடும். அதே போன்று இந்த அதாவது நோய் ஏற்பட்டவர் அவரின் இரத்தமா அல்லது வந்து உடல் திரவங்கள், அதாவது உமிழ்நீர் அரைக்கலாம் உடல் திரவங்கள் இவற்றினூடாகவும், இதை பாடி ஃப்ளூயிட்ஸ்னு சொல்லுவார்கள், இவற்றினூடாகவும் இந்த நோயானது பரவிடக்கூடும். ஆகவே இவ்வாறு நோய் ஏற்பட்டவர் என சந்தேகப்படக்கூடும் சொன்னால் நாங்கள் அவருடைய தொடுவதை தவிர்க்க வேண்டும், அவர்களுடைய நெருக்கமாக பழவதை தடுக்க வேண்டும். அதே போன்று இப்போ சுகாதார பணியாளர்கள் எனப்படும் பொழுது நாங்கள் கொரோனா கால பகுதியில் வந்து
தனிப்பட்ட பாதுகாப்பு கவசங்களை பாதுகாப்பு அங்கிகளை அணிந்து நாங்கள் கொரோனா தொற்றாளர்களை சிகிச்சை அளித்திருந்தோம், முகாமைத்தம் செய்திருந்தோம். அதே போன்ற நிலைமை தான் எங்களுக்கு, நாங்கள் அந்த நோயாளர்களிருந்து தொற்று ஏற்படாமல் நாங்கள் தடுக்க வேண்டும். அதாவது முகக்கவசங்களை அணிந்து, அதே போன்று அதாவது கண்ணாடிகளை அணிந்து, பாதுகாப்பு அங்கிகளை அணிந்து நாங்கள் அதாவது தொடுகையில் ஏற்படுவதை வந்து தவிர்க்க வேண்டும். அதே போன்று அவர்களிடம் சேகரிக்கப்படும் இரத்த மாதிரிகள் மற்ற பரிசோதனைகள் யாவற்றையும் வந்து சரியான விதத்தில் கவனமாக வெளியிலே சிந்தாமல் வெளியிலே அதாவது அவற்றை வீசி அதாவது போவதை தவிர்க்க அதாவது தவிர்க்கக்கூடிய விதத்திலே நாங்கள் பரிசோதனை மாதிரிகள் அவர்கள் சேகரிக்கப்படுகின்ற மாதிரிகள் யாவற்றையும் வந்து அதே போன்று அவருடைய உடுப்புகள் அதே போன்று இந்த இரத்தம் கூட இவற்றையும் வந்து சரியான விதத்தில் வந்து நாங்கள் பாதுகாக்க செயற்பட வேண்டும். இவ்வாறு செயற்படும் பொழுது மனிதனிலிருந்து மனிதனுக்கு இந்த பரவல் இந்த நோயானது பரவுவது தடுக்கப்படுகின்றன. அப்போ நீங்கள் கேட்டதை போன்று இப்போ கொரோனாவுக்கு வந்து நாங்கள் இவ்வாறான விடயங்களில் நாங்கள் அவதானமாக இருந்தோமோ அதை நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டும். அதாவது எங்களை நாங்கள் சுத்தமாக வைத்திருக்கா கையெழுவோம். எந்த தொற்றாக இருந்தாலும் அவ்வாறு நாங்கள் இருந்தாலும் பாதுகாப்பாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது முகக்கவசம் அணிதல். தற்பொழுது கூட வந்து நாங்கள் முகக்கவசத்தை வந்து நாங்கள் மக்கள் அணிய வேண்டும் என்று சொல்கிறோம். ஏன்னு சொன்னால் கொரோனா தொற்று குறைந்த காலப்பகுதியில் கூட வந்து இப்போ பல்வேறுபட்ட சுவாசபாத சம்பந்தமான தொற்று நோய்கள் வந்து இதெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கின்றன. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இலங்கையை பொறுத்தவரையில் வந்து பல்வேறுபட்ட அத்தியாவசிய மருந்துகள் தட்டுப்பாடு நிலவுகின்றது. அதே போன்று உயிர்காக்கும் மருந்துகளோட தட்டுப்பாடு நிலவுகின்றது. அப்போ இவ்வாறான நிலைமையில் வந்து இலங்கையோட சுகாதார கட்டமைப்பு பாதிக்கப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்ற காலப்பகுதியில் மக்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும், பாதுகாப்பாக இருக்க வேண்டும். நிச்சயமாக மக்கள் தாங்கள் பாதுகாப்பாக இருந்து ஏற்கனவே கூறப்பட்ட அறிவுறுகளை பின்பற்றி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுவதை அதாவது நோயாளர்களாக மாறுவதை தவிர்க்க வேண்டும். இப்போ இதனால் மேற்குறிப்பிடப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகளை முறைகளை மக்கள் கையாள வேண்டும். அடுத்ததாக இரண்டாவதாக இந்த நோயானது விலங்குகளிலிருந்து மனிதனுக்கு எவ்வாறு வருகின்றது, விலங்குகளிலிருந்து மனிதனுக்கு வருவதை தடுக்க வேண்டும். இந்த அதாவது நான் ஹியூமன் ப்ரைமேட்ஸ் சொல்லுவார்கள், அதாவது அந்த மனிதன் அல்லாத அந்த மனிதனை தாண்டி மனிதனை சார்ந்த இந்த குரங்கினங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா வகை குரங்கினங்களும் இருக்கலாம், சிம்பன்சி அதே போன்று கொரில்லா இவ்வாறான குரங்கு வகைகளை சார்ந்த இனமாக இருக்கலாம். அடுத்தது வந்து ரோடன்ஸ்னு சொல்கிறார்கள், அதாவது எலி போன்ற அதாவது எலியை எலி குடும்பத்தை சார்ந்த அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பேண்டி கூட்டாக இருக்கலாம் அல்லது வந்து அதாவது என்ன சொல்கிறது இது மூஞ்சூராக இருக்கலாம், இவ்வாறான விலங்குகள்லேருந்து பரவக்கூடும். அடுத்தது அணில், அதாவது காட்டணில் அது மர அணில்னு சொல்லுவார்கள், எல்லா வகையான அணில் இவ்வாறான விலங்குகளிலிருந்து இவை வந்து பரவப்படவும் கூடும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் காட்டுக்கு பக்கத்தில் யாராவது இருப்பார்னா குறிப்பாக விலங்குகளை அண்டி அதாவது விலங்குகளுடன் அதிகமாக நெருக்கமாக பழகுறவர்கள் அதே போன்று காடுகளுக்கு பக்கத்தில் வந்து குடியிருப்பவர்கள் அவர்கள் வந்து நிச்சயமாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு வந்து இந்த நோய் ஏற்படுவதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றன. ஆகவே இவ்வாறான விலங்குகள்லேருந்து பாதுகாக்க பட வேண்டும். அப்போ இதில் நாங்கள் பிரதானமாக என்ன செய்யணும் என்று சொன்னால் ஒன்று வந்து இந்த விலங்குகளை நாங்கள் வந்து தொடுவதோ தீண்டுவதோ அல்லது விலங்குகளுடைய இறந்த பகுதிகளை நாங்கள் தொடுவதோ கையாளுவதோ இவற்றை வந்து நாங்கள் தவிர்க்க வேண்டும். அடுத்ததாக சில வகைகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவற்றை உணவாக பயன்படுத்துவார்கள், இப்போ சில அணில் வகைகள் எலி வகைகள் இவற்றை வந்து உணவாக பயன்படுத்துவார்கள். எங்களுடைய நாடுகளில் குறைவாக இருந்தால் கூட வெளிநாடுகளில் நிச்சயமாக பயன்படுத்தக்கூடிய இதன் மூலமாக ஏற்படக்கூடிய நாடுகளில் கூட சில அந்த அணில் வகைகளை வந்து உணவாக உட்கொள்ளக்கூடிய நிலைகளும் அங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று சில எலி வகைகளையும் உணவாக அதாவது காட்டில் இருக்கின்ற இந்த அதாவது பொந்துக்கள் இருக்கின்ற எலி வகைகளெல்லாம் உணவாக பயன்படுத்தக்கூடிய நிலை இருந்திருக்கின்றது. ஆகவே இவ்வாறான விலங்குகளை உணவாக பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். உணவாக பயன்படுத்தினாலும் கூட அவற்றை நன்றாக உரிய வெப்பநிலையிலே சமைத்து வடிவாக சமைத்து சாப்பிட வேண்டும். இவ்வாறு சாப்பிடும் பொழுதுதான் இந்த நோயின் நோயிலிருந்து பாதுகாப்பு இருக்கிறேன்னு சொன்னால் இவ்வாறு உரிய உயர் வெப்பநிலையில் நாங்கள் சமைக்கையில் வந்து இந்த வைரஸ் வந்து இறந்து விட்டோம். ஆகவே நாங்கள் முதலாவது சொன்னது வந்து மனிதரிலிருந்து மனிதரை அதாவது பரவுவதை தடுக்க வேண்டும், இரண்டாவது விலங்குகளிலிருந்து மனிதருக்கு பரவ தடுக்க வேண்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் சில வேளைகளில் விலங்குகளிலிருந்து விலங்குகளுக்கு பரவும். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சில நாடுகள் வந்து அதாவது மிருகங்களை ஏற்றுமதி செய்து அதன் மூலம் வருமானங்களை சம்பாதிக்கின்றது. அதாவது இப்போ சில வேளைகள் இவ்வாறான அதாவது இறைச்சிக்கு பயன்படுத்தப்படும் சில மிருகங்களை வந்து ஏற்றுமதி செய்கின்றது. அப்போ இவ்வாறு ஏற்றுமதி செய்யும் பொழுது விலங்குகளிலிருந்து விலங்குகளை தொற்றப்படக்கூடும் என்று சொன்னால் அவர்கள் ஒன்றாக வைத்து ஒன்றாக பராமரிக்கும் பொழுது விலங்குகளிலிருந்து விலங்குகள் தொற்றப்படக்கூடும். இப்போ இதில் வந்து
அவர்களை இவ்வாறான இந்த விலங்குகளுக்கு இவ்வாறான அறிகுறிகள் தென்படுமாயின், ஒரு நோய்த்தன்மை ஏற்படுவது தென்படுமாயின், உடனடியாக அவர்களை தனிமைப்படுத்தி அந்த விலங்குகளை தனிமைப்படுத்தி விலங்கிலிருந்து விலங்கு தொற்றுவதை தடுக்க வேண்டும். அதே போன்று இவ்வாறான வியாபாரங்களை விலங்குகளை ஏற்றுமதி செய்த நாடுகள் மிகவும் அவதானமாயிருந்து இந்த அதாவது நோய் இந்த விலங்குகளுக்கு ஏற்பட்டிருக்கின்ற நோய் இல்லாத விலங்குகளை ஏற்றுமதி செய்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதன் மூலம் விலங்குகளிலிருந்து விலங்குகளுக்கு தொற்றுவதை வந்து தடுக்கப்படுகின்றது. அடுத்தது வந்து நாலாவது விடயமாக தடுப்பதற்காக தடுப்பூசிகள். தடுப்பூசிகள் முக்கியமாக அதை நான் கேட்க வேண்டும் என்றிருந்தேன் டாக்டர். குறிப்பாக கொரோனா காலத்திலும் நாங்கள் நிறைய தடுப்பூசிகளை ஏற்றியிருந்தோம். அதே போன்று மூன்று தடுப்பூசி ஏற்றியவர்களும் இருக்கின்றார்கள். அதன் மூலமாக பாதுகாப்பு கிடைத்தது. இப்போ மங்கி பாக்ஸ் என்று நாங்கள் கூறுகின்ற பொழுது அதற்கு ஏதும் தடுப்பூசிகள் இருக்கின்றதா, அல்லது நாங்கள் கொரோனாவுக்கு ஏற்றிய தடுப்பூசிகள் போதுமானதாக இருக்கின்றதா, அதாவது தரவுகள் எவ்வாறு கூறுகிறது? அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உலக சுகாதார ஸ்தாபனம் கூறுகின்ற விடயம் என்னவெனில், அதாவது இந்த சின்னம்மை அதாவது அம்மை நோய் ஸ்மால் பாக்ஸ், இதற்கு தடுப்பூசிகள் போட்டவர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 85% விதமான பாதுகாப்பு இருக்கின்றது. அப்போ குறிப்பாக அவர்கள் ஆலோசனை பெற்றவுடன் இவ்வாறான நோயாளிகளை கையாளுவதற்கும் கூட சுகாதார பணியாளர்கள் தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளாவிட்டால் அவர்கள் வந்து அதாவது சிமால் பாக்ஸுக்குரிய அம்மை நோக்குரிய தடுப்பூசிகளை பெற்றுக்கொண்டவர்களை வந்து நாங்கள் சுகாதார பணியாளர்களாக பயன்படுத்தலாம். அதாவது சுகாதார பணியாளர்கள் அதிலே சுகாதார பணியாளர்களிலே அம்மை நோய்க்கான தடுப்பூசிகளை பெற்றுக்கொண்டவர்களை வந்து நாங்கள் இந்த நோயாளிகளை பராமரிப்பதாக பயன்படுத்தப்படலாம் என்று கூறுகின்றார்கள். ஆனால் இருந்த பொழுதிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அதாவது தடுப்பூசிகள் வந்து இதுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. இந்த தடுப்பூசிகளில் அவர்கள் கூறிய விடயம் என்னவென்று சொன்னால், இந்த எம்விஎன் அதாவது சொல்கிறார்கள் வந்து ஒரு சிங்கிள் வேக்சின் என்று சொல்லி சொல்கிறார்கள். அதில் வந்து அவர்கள் கூறுற விடயம் என்னென்னு சொன்னால், இந்த எம்விஎன் எனப்படுகின்ற இந்த தடுப்பூசி வந்து பயன்படுத்தப்படக்கூடும். இந்த இவற்றை பயன்படுத்துவதனால் உரிய பாதுகாப்பு கிடைப்பது என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த நோயை ஏற்பட்டவர்களுக்கு வந்து நாங்கள் என்ன அதாவது தடுப்பூசி கொடுக்க வேண்டும், அதே போன்று நோய் ஏற்பட்டவர்களுக்கு வந்து நாங்கள் சிகிச்சை அளிக்க வேண்டும். ஓ, அவர்கள் சொல்கிறார்கள் அதாவது ஒன் வேக்சின் அதாவது எம்விஏ பிஎன் என்று சொல்லி, இது ஒரு லட்டின் டேர்ம், அது எம்பிஏ பிஎன் வேக்சின் என்ன சொல்லுவார்கள் தடுப்பூசி. அதை கூட வந்து இதை வந்து பிரதானமாக சிகிச்சை அளிப்பதற்காக வந்து சொல்கிறார்கள் டெக்கோவிரிமிட் எனப்படுகின்ற ஒரு மருந்து பயன்படுத்தப்படுகின்றது. இது பயன்படுத்தப்படுகின்ற இவ்வாறு பயன்படுத்தப்பட வேண்டும், அதாவது சில வழிகாட்டுகள் கூறுகிறார்கள் 600 mg காலமையும் பின்னரும் பயன்படுத்தி ஒரு 5-6 நாட்களுக்கு பயன்படுத்துவது, சில விடயங்கள் 14 நாட்கள் என்று சொல்கிறார்கள். இவ்வாறான விடயங்கள் வந்து தற்பொழுது இன்னும் அது அதாவது வந்து 2019-2022 இந்த மருந்துகளை பயன்படுத்துவதற்கான முறைமையும் வந்திருக்கின்றது. ஆகவே இது வந்து இந்த தடுப்பூசிகள் நான் குறிப்பிட்ட எம்பிஏ பிஎன் எனப்படுகின்ற தடுப்பூசி கூட வந்து ஒரு பரவலாக பயன்படுத்துகின்ற தடுப்பூசியாக இல்லை. அப்போ உலக சுகாதார ஸ்தாபனம் கூட தற்பொழுது பல்வேறுபட்ட கோணங்களில் சிந்தித்து ஆராய்ந்து வருகின்றது. அதாவது தற்பொழுது இந்த தடுப்பூசிகள் வழங்கப்பட வேண்டுமா, அதாவது எவ்வாறு இந்த தடுப்பூசிகளை வழங்குவது, எவ்வாறு எந்த நாடுகளிலிருந்து ஆரம்பிப்பது போன்ற விடயங்களிலே வந்து கவனம் செலுத்தியிருக்கின்றது. இது என்னவாக இருந்த பொழுதிலும் இலங்கையில் இந்த குரங்கு அமை தற்பொழுது இல்லை. இதனால் நாங்கள் இந்த நாட்டிற்கு வரவிடாமல் தடுக்க வேண்டும். இப்போ அதற்கு பிரதானமாக நாங்கள் வெளிநாடுகளிலிருந்து, இப்போ உதாரணமாக இந்த நோய் ஏற்கனவே இருக்கின்ற நாடுகள், அதாவது ஆப்பிரிக்க நாங்கள் குறிப்பிட்டது கொண்டு அந்த ஆப்பிரிக்க நாடுகளிலே மக்கள் சொல்கிறார்கள் வந்து அதாவது மேற்கு ஆப்பிரிக்கா இருக்குது, அடுத்தது மத்திய ஆப்பிரிக்கா. இந்த மத்திய ஆப்பிரிக்கா வந்து கொங்கோ பேசின்னு சொல்லுவார்கள், இந்த கொங்கோ நாட்டை கொங்கோ குடியரசு. அப்போ அந்த நாட்டில் இருக்கின்ற இந்த வைரஸ் ஆனது சற்று தீவிரமானது. இப்போ இதுதான் வந்து இப்போ பல மரணங்களுக்கு காரணமாக இருக்கின்றது. ஆகவே இந்த அதாவது இந்த குரங்கம்மை ஏற்பட்டாலும் கூட இந்த கொங்கோ பேசினால் ஏற்படுகின்ற நோயானது மிகவும் தீவிரமாக இருக்கக்கூடும். எனவே எங்களுடைய துறைமுகங்களிலும் சரி, அதே போன்று விமான நிலையங்களும் இவ்வாறான ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து வருபவர்களை நாங்கள் தீவிரமாக பரிசோதித்ததுக்கு பிறகு உள்ளுக்குள்ளே விட வேண்டும் இல்லையா டாக்டர்? தொற்று ஏற்படக்கூடிய ஆபத்து அதிகமாக இருக்க முடியாது. நிச்சயமாக, அதாவது அவருக்கு இந்த நோய்க்கான அறிகுறிகள் இருக்கின்றதா, அதாவது அறிகுறிகள் ஏற்படுமாயின் அவரை குறிப்பிட்ட காலத்துக்கு கிட்டத்தட்ட 28 நாளைக்கு கவனிக்க வேண்டும். இந்த பழு ஏற்படுகின்றதா இல்லையா சொன்னால் அதனுடைய அடையாக்கும் காலம் வந்து சற்று கூடவாக இருக்கின்றது. அப்போ இதனால் வந்து கூடிய நாட்களுக்கு அவர்கள் கவனிக்கப்பட வேண்டும். இவ்வாறான போன்ற பொறிமுறைகளை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். மற்றது இப்போ உலக சுகாதார ஸ்தாபனம் கூறியது கூட
இப்போ இலங்கையை பொறுத்தவரையில் இந்த நோய் இல்லை, வந்தால் ஒரு ஒரு தொற்றாளர் இறங்காட்டப்படணும் கூட இது பிறந்தொற்றாக இருக்கும், அது அவுட் பிரேக் ஆக இருக்கும் என்று சொல்லி சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். இப்போ இன்னும் ஒரு மிகப்பெரிய கேள்விகள் இருக்குது. இப்போ கொரோனா தொற்று சைனாவில் ஏற்பட்டுகின்ற பொழுது நாங்கள் கொஞ்சம் கவனீனமாக இருந்து விட்டோம், இலங்கைக்கு அது ஏற்படாது அப்படின்னு சொல்லி விமான நிலையங்கள் திறக்கப்பட்டன, அதே போன் பல்வேறுபட்ட சுற்றுலா பயணிகள் வந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒரு என்ன சொல்கிறது, பயணிகள் மூலமாக அல்லது சுற்றுலா பயணிகள் மூலமாக தொற்று ஏற்பட்டு இலங்கை பாரியதொரு பொருளாதார நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டது. மீண்டும் அவ்வாறான நிலைமைக்கு நாங்கள் வந்து விட்டோம். இருந்தாலும் இன்னும் விமான நிலையங்களிலோ அல்லது வேறு எதுவும் வெளிநாட்டு பயணிகள் வருவதற்கான நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். இதன் மூலமாக ஏதேனும் பாதிப்பு ஏற்படுமா? ஆம் ராஜ், இதில் நீங்கள் வந்து கூற வர விடயம் என்ன சொன்னால், இப்போ இலங்கையினுடைய பொருளாதார நெருக்கடிக்கு தற்பொழுது இந்த சுற்றுலா பயணிகளின் வருகை குறைவாக இருக்கின்றது ஒரு காரணமாக இருக்கின்றது. இதன் காரணமாக நாங்கள் ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார நெருக்கடி தணிப்பதற்காக அரசாங்கம் பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். அப்போ இந்த நிலைமையில் வந்து நாங்கள் இவற்றை மிகவும் அவதானமாக கையாள வேண்டிய நிலைக்கும் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். அப்போ இவ்வாறு பார்க்கும் பொழுது இப்போ நான் ஏற்கனவே கூறிய விடயம் என்னவெனில், இந்த கொரோனா தொற்றுக்கும் அதன் குரங்கம்மைக்கும் ஒற்றுமை காணப்படுகின்றது. அதே போன்று கொரோனா தொற்றுக்கும் குரங்கம்மைக்கும் வேற்றுமையும் காணப்படுகின்றது. அப்போ இதில் வந்து நாங்கள் குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், நாங்கள் ஆரம்பத்தில் வந்து கொரோனா தொற்றில் வந்து அதிகமாக பாதிக்கக்கூடிய பிரிவினராக நாங்கள் கூறியிருந்தாங்க. அதாவது தொற்றான நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், அதே போன்று நிற்பிடம் குறைந்தவர்கள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள் போன்றவர்களை நாங்கள் வாப்படுத்தியிருந்தோம். இதில் வந்து பிரதானமாக கூறுகின்ற விடயங்கள் இந்த குரங்கம்மை வந்து அதிகமாக பாதிக்கும் அதாவது பிரிவினராக வந்து குழந்தைகளை இது அதிகமாக பாதிக்கப்படக்கூடும், அதே போன்று வயது முதிர்ந்தவர்களை இது அதிகமாக பாதிக்கப்படக்கூடும், அதே போன்று நிற்பீடனம் குறைஞ்சவர்கள், இப்போ இயற்கையிலே வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு நிற்பீடன தன்மை குறைஞ்சி உயர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும், இவ்வாறான குறைந்தவர்களை வந்து இது அதிகமாக பாதிக்கக்கூடும். அப்போ இவ்வாறான பிரிவினர் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். அதே போன்று கொரோனா தொற்று காலப்பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கொரோனா தொற்று வந்து அரண்ய வைரஸால் ஏற்படுத்தப்பட நான் சொல்லியிருந்தேன். அப்போ அது வந்து பரவுகின்ற வேகம், பரவுகின்ற வீதம் மிகவும் உயர்வாக இருந்தது. ஆனால் குரங்கம்மையை பொறுத்தவரையில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ இந்த குரங்கம்மையில் வந்து எவ்வாறு பரவக்கூடும், இது எவ்வாறு தொற்றுகின்றது என்று பல்வேறுபட்ட கேள்விகள் வந்திருக்கின்றன. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில பேர் கேட்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால், இவை பாலியல் உறவினூடாக கடத்தப்படக்கூடுமா? அதாவது பாலியல் உறவினாக கடத்தப்படும் என்னன்னு சொல்ல, கடத்தப்படும் என்று சொல்வதற்கான காரணம் வந்து இது நேரடியாக பாலியல் உறவினர் கடத்தப்படுகின்றது என்பதை விட வந்து அவர் நெருங்கி பழகும் போது, நெருங்கி பழகும் போது நிச்சயமாக அது ஏற்படக்கூடும். ஏன்னு சொன்னால் உடல் திரவங்கள் அதே போன்று முள்நீர் என்பன வந்து அதாவது தொடக்கூடிய அதே போன்று பரவக்கூடிய சாத்தியக்கள் இருக்கின்றன. அப்போ இதனால் இது ஏற்படக்கூடும். இப்போ அதே போன்று கேட்கின்ற விடயம் என்னவெனில், இப்போ இந்த நோய் வந்து கர்ப்பவதிகளை அவர்களை அதிகமாக தாக்குமா என்ற கேள்வியும் கேட்கின்றாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், கர்ப்பவதிகள் அதாவது கர்ப்பிணி தாய்மார்கள் ஒப்பீட்டளவில் நிற்பிடம் குறைந்தவர்கள், இதனால் அவர்கள் பாதிக்கப்படக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றன. அதே போன்று நீங்கள் கொரோனாவை பார்த்தீங்கன்னு சொன்னால், கொரோனா வந்து தொப்புள் கொடியினூடாக பரவக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கவில்லை. ஆனால் இந்த குரங்கம்மை வந்து தொப்புள் கொடியினூடாக குரங்கம்மை வைரஸ் வந்து செல்லக்கூடிய சாத்திய வயிற்றுக்கூடிய குழந்தைக்கும் இந்த பாதிப்பு ஏற்படக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றன. ஆகவே நான் மேல குறிப்பிட்ட பிரிவினர் அவதானமாக இருக்க வேண்டும், இந்த நோய் பாதிக்காத வகையில் இருக்க வேண்டும். ஆகவே அதாவது இதிலே வந்து பிரதானமாக இந்த தொடுகை மூலம், அதாவது இந்த உடல் திரவங்கள் அதே போன்று இந்த பழுக்கள் என்பன தொடுகை மூலம்தான் அதிகமாக பரவுகின்றது. அப்போ நாங்கள் எந்த ஒரு விடயத்தை செய்யும் பொழுது நெருங்கிய தொடர்பு இருக்கும் என்று சொன்னால் அதனால் பரவப்படக்கூடும். அப்போ இவ்வாறான விடயங்களிலே தான் அதிகமாக அவர்கள் கூறுகின்ற விடயம் இந்த விடயங்களிலே அவதானமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ இந்த நோய் வந்து ஏற்கனவே இருக்கின்ற நாடுகளே நோயாளிகளை நாங்கள் எவ்வாறு பயப்படுத்துகின்றோம், அதே போல் இந்த நோய் இல்லாத நாடுகளில் நாங்கள் எவ்வாறு இந்த நோயாளிகளை பார்க்கின்றோம் என்ற விடயங்கள் வித்தியாசமாக இருக்கின்றது. இப்போ நீங்கள் நான் ஏற்கனவே கூறினால் நாலு வகையான கேசஸ் இருக்குன்னு சொல்லி, நாலு வகையான கேசஸ்லேயும் வந்து இருக்கின்ற விடயம் என்னவென்னு சொன்னால், இந்த அதாவது சஸ்பெக்டட் கேஸ், ப்ரொபபிள் கேஸ், கன்ஃபார்ம் கேஸ், டிஸ்கார்டட் கேஸ்ன்னு சொல்லி. அப்போ இலங்கையை பொறுத்தவரையில் வந்து நாங்கள் ஆரை சந்தேகிப்போம்னு சொன்னால், என் சொன்னால் இங்கே ஏற்கனவே நோய் இல்லை, அப்போ தொடர்பாளர்கள் இல்லை. புதிதாக ஒருவர் நோயால் இலங்கானப்படுவார் என்று சொன்னால்
அவருக்கு இவ்வாறான குணங்குறிகள் மே 12ஆம் தேதிக்கு வந்ததா என்பதை பார்க்க வேண்டும். அப்போ அதன் பிற்பாடு தான் அவருக்கு இவ்வாறான குணங்குறிகளை வைத்து இந்த நோய் இருப்பு என்பதை நாங்கள் அதன் பிற்பாடு பிசிஆர் பரிசோதனை செய்து உறுதிப்படுத்தப்பட வேண்டும். இன்னொரு விஷயம் குறிப்பிட்டிருந்தீங்க டாக்டர், இப்போ சிறு குழந்தைகளுக்கு இதுக்கு ஏற்படுகின்ற பொழுது பாதிப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, இப்போ குழந்தைகளுக்கு ஏற்படுறதுக்கு முன்பாக நாங்கள் அவர்களை பாதுகாக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும். இந்த குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற பொழுதும் அறிகுறிகள் ஒரே மாதிரி தான் இருக்குமா, அல்லது இன்னொரு நோயும் இருக்கின்றது, மிசி என்ற ஒரு நோயும் இருக்கின்றது, அதுக்கும் இவ்வாறான அறிகுறிகள் தான் காணப்படுகின்றன, உடம்பில் சிவப்பு கலர் சிவப்பு நிறத்தில் சில சில கட்டிகள் வரும் டாக்டர், இதனை நாங்கள் எவ்வாறு கண்டறிவது? அதாவது வந்து மிசி அதனப்படும் பொழுது அதாவது கொரோனாவின் தாக்கம் ஏற்பட்டு அதன் பிற்பாடு ஏற்படுகின்ற நோயாக இருக்கின்றது. அந்த மிஸ்ஸியை வந்து இனங்காண்பதற்காக நாங்கள் அவர்களுடைய குருதியிலே வந்து இந்த கொரோனாவுக்கான ஆன்டிபடிகள் மூலம் அதாவது எதிர்வுகள் இருப்பதை அவதானிப்பதன் மூலம் நாங்கள் அவரை இனங்காணப்படக்கூடும். ஆனால் இந்த விடயத்தில் என்னென்னு சொன்னால் அதாவது உயர்காய்ச்சல் அதன் பிற்பாடு பழுக்கள் ஏற்படுகின்றது, தலைவலி அதன் பிற்பாடு உடற்சோர்வு இவ்வாறான மூட்டுவலி இவ்வாறான வியாதி அதுவும் 12ஆம் தேதி மே 12ஆம் தேதிக்கு பிறகு வந்தாங்க தான் நாங்கள் இந்த வகைகளில் வந்து நாங்கள் எடுக்க வேண்டும். சொன்னால் இதோட பாரிய ஒரு சவாலாக இதோட மற்ற நாடுகளுக்கு பரவினது வந்து 12ஆம் தேதி பிற்பாடு. அப்போ உலக சுகாதார ஸ்தாபனம் கூறினபடியும் 12ஆம் தேதி அப்புறம் இந்த படியான நோய்களை குணங்குறிகளை காண்பிப்பவர்கள் தான் நாங்கள் சந்தேகிக்கப்பட வேண்டும். இப்போ சந்தேகிக்கப்படும் பிற்பாடு அவர்களை வந்து நாங்கள் அதாவது ப்ரொபபிள் கேஸ் பெரும்பாலும் வேறு நோயால் இருக்கப்படும் சந்தேகிக்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு வந்து கிட்டத்தட்ட 21 நாளைக்கு அது 21 நாளைக்கு பிறகு 21 நாளைக்கு உட்பட்ட 21 நாளாக வந்து அவர் ஏதாவது மேலே குறிப்பிடப்பட்ட நாடுகள் அந்த ஏற்கனவே இருக்கும் நாடுகளுக்கு போய் வந்தவர்களாக என்று பார்க்க வேண்டும். அதே போன்று அவர் வந்து ஒரு அதாவது அவர் இனந்தெரியாத ஒருவரால் ஒருவரோடு அல்லது வந்து ஒரு பாதுகாப்பற்ற பாலியல் தொடர்புகளை வைத்திருந்தாரா என்று பார்க்க வேண்டும், அல்லது அவர் ஒரு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றாரா என்பதை பார்க்க வேண்டும். இப்போ இவ்வாறான விடயங்களை பார்க்கும் பொழுது தான் அவர் வந்து சஸ்பெக்டட் கேஸிலிருந்து ப்ரொபபிள் கேஸாக அதாவது சந்தேகப்படக்கூடிய நோயாளியிலிருந்து இந்த நோய் அதிகமாக ஏற்படக்கூடிய சாத்தியம் அதிகமாக இருக்கும் என நம்பப்படுகின்ற நோயாளியாக மாறுவார். அதன் பிற்பாடு பிசிஆர் பரிசோதனை செய்து உறுதிப்படுத்தப்படும்போது உறுதிப்படுத்தப்பட்ட நோயாளியாக அவர் மாறுகின்றார். ஆகவே இவ்வாறு ஒரு நீண்ட பொறுமுறையின் பிற்பாடு தான் இந்த விடயங்கள் யாவும் கணிக்கப்படுகின்றது. அதே போன்று இவை யாவும் 12ஆம் தேதிக்கு முன்னால் வந்திருந்தால் நாங்கள் இந்த வகைகளில் ஏற்படுத்த மாட்டோம். நான் ஏற்கனவே குறிப்பிட்ட விடயம் என்னவெனில் இந்த பழுக்கள் ஏற்படுகின்ற இதே குணங்குறிகளை கொண்டு பல்வேறுபட்ட நோய்கள் இருக்கின்றன. அதாவது அம்மை சின்னமுத்து அதே போன்று சின்னம்மை மற்றும் ஏராளமான பக்டீரியாவால் ஏற்படுகின்ற நோய்கள் சிஃபிலிஸ் இவ்வாறு பல்வேறுபட்ட நோய்கள் இருக்கின்றன. அப்போ அந்த நோய்களை இல்லை என்று உறுதிப்படுத்துவதன் பின்பாடு தான் அவர்களை நாங்கள் கூறும். அப்போ இது வந்து நாங்கள் ஒரு மிகவும் அவதானமாக அதே போன்று மிகவும் கூர்மையாக நாங்கள் இந்த நோயை வந்து பரிசோதிக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். அதே போன்று இப்போ கொரோனா தொற்று ஏற்பட்ட காலத்தில் டாக்டர் வைத்தியசாலைகள் அதற்கென்ன தனியான சிகிச்சை பிரிவுகள் ஆரம்பிக்கப்பட்டு சிகிச்சைகள் நடைபெற்று கொண்டிருந்தன. ஒருவேளை இலங்கைக்கு இந்த குரங்கம்மை நோய் மாங்கி போக்ஸ் தொற்று ஏற்பட்டால் அவ்வாறான வழிமுறைகளையும் கடைபிடிப்பார்கள் அல்லது இப்போதே அதற்கான நடவடிக்கைகளை எடுத்து விட்டார்களா? நிச்சயமாக அதற்கான அவ்வாறான சிகிச்சை முறைகளை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் இது ஒரு தொற்று நோயாக இருக்கின்றது. இப்போ இந்த ஒரு தொற்று நோயாக இருக்கின்றதாலும் அவர்களை வந்து நாங்கள் தனிமைப்படுத்தி அந்த நோய்க்கான சிகிச்சையை மேற்கொள்ள வேண்டும். தனிமைப்படுத்துகிற கால அளவும் டாக்டர் கொரோனாக்கான கால அளவா அல்லது வித்தியாசம்? அதாவது இதை சொல்லுறாங்க அடையாக்கும் காலம் வந்து நான் கூறியதை போன்று வந்து கிட்டத்தட்ட 3 நாட்கள்லேருந்து 21 நாட்கள் மட்டும் வேறுபடலாம். 21 நாட்கள் மட்டும் கிட்டத்தட்ட 28 நாட்கள் அவர்களை தனிமைப்படுத்தி ஒரு மாதம் தனிமைப்படுத்துவதற்காவது அவர்களை சிகிச்சை அளிக்க வேண்டுமென்று சொன்னால் கிட்டத்தட்ட குறிப்பாக இந்த பழுக்கள் முல்லா முழுக்க உதிரம் மட்டும் அவர்களை நாங்கள் வந்து கவனமாக அதாவது தனிமைப்படுத்தி பாதுகாக்க வேண்டும் தனிமைப்படுத்தி பார்க்க வேண்டும் கவனிக்க வேண்டும் என்று தான் கூறப்படுகின்றது. ஆகவே நீங்கள் கூறியதை போன்று இந்த கொரோனாக்கான சிகிச்சை முறையும் கொரோனாக்கான பாதுகாப்பு முறைகளும் இதற்கு ஒரு மேலதிக பாதுகாப்பை தரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று கூடுதலை அதாவது இப்போ பங்கு பெற்ற கணபேர் வந்து ஒன்று கூடும் சந்தர்ப்பம். அதே போன்று நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தனிநபர் இடைவெளி ஏற்படுது சமூக இடைவெளி ஏற்படுது இவை ஒன்றும் எங்களுக்கு இதிலேருந்து பாதுகாப்பாக தான் அமையும். ஆனால் இதற்காக வந்து இப்போ ஒன்று கூடும் பொழுது கணவர் ஒன்று கூடும் பொழுது அவர்கள் வந்து ஒரு தொடாமல் நெருங்கிய தொடர்பில் இல்லாமல் இருந்தால் அது போகக்கூடிய சாத்தியக்கூறுகள் குறைவு. இருந்த பொழுதிலும் இவ்வாறு நாங்கள் வந்து பாதுகாப்பு முறைகளை கடைபிடிப்பது இந்த நோயிலிருந்து எங்களை பாதுகாப்பதற்கான ஒரு மேலதிக பாதுகாப்பாக அமையும். அப்போ உலக சுகாதார ஸ்தாபனமும் கூறுகின்ற விடயம் என்னவெனில் நீங்கள் கொரோனாக்கான பாதுகாப்பு பரிமுறைகளை தொடர்ச்சியாக கடைபிடிக்கும் பொழுது
இந்த நோயிலிருந்தும் எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கின்றது என்று கூறுகின்றார். இப்பொழுது இலங்கையில் உங்களுக்கு தெரியும் டாக்டர், வைத்தியராக இலங்கையில் சில மருந்து தட்டுப்பாடுகளும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இவ்வாறான ஒரு நோய் தொற்று எமக்கு ஏற்பட்டால் நாங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டியது அல்லது எங்களுக்கான ஒரு பிரச்சனைகள் மிக மிக அதிகமாக இருக்கும் இல்லையா டாக்டர்? இவ்வாறான நேரத்தில் இலங்கையில் பொருளாதார நெருக்கடியும் ஏற்பட்டிருக்கிறது, மக்களுக்கு நீங்கள் வழங்குகின்ற ஆலோசனை என்னவாக இருக்கும் இது சம்பந்தமாக? அதாவது ராஜா என்ன சொன்னால், தற்பொழுது மக்களை பொறுத்தவரையில் இந்த சுகாதாரம் சம்பந்தமாக அவர்கள் தங்களுடைய கவனத்தை செலுத்துவதற்காக குறிப்பாக நாங்கள் வழங்குகின்ற ஆலோசனைகளை கவனிப்பதற்கான சூழ்நிலையில் இல்லை. என்னென்னு சொன்னால், நாட்டிலே பல்வேறுபட்ட மற்ற பிரச்சனைகள் உருவெடுத்திருக்கின்றன. ஆகவே இந்த நிலையிலே இப்போ நாங்கள் சுகாதாரத்துறையை சார்ந்தவர்கள் என்றால், இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார நெருக்கடி சுகாதாரத்துறையையும் பொதுவாக பாதித்திருக்கின்றது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அத்தியாவசிய பொருட்களுக்கான அத்தியாவசிய மருந்துக்கான தட்டுப்பாடு, உயிர்காக்கும் மருந்துகளுக்கான தட்டுப்பாடு, சத்திர சிகிச்சை நுகர்வோர் பொருட்களுக்கான தட்டுப்பாடு, உபகரணங்களுக்கு தட்டுப்பாடு, இவ்வாறு பல்வேறுபட்ட அதாவது மனித வளத்தை சாராத சுகாதாரத்துறையில் பல்வேறுபட்ட பொருட்களுக்கான தட்டுப்பாடு நிலவுகின்றது. இப்போ இந்த நிலையிலே நாங்கள் மக்களுக்கு விடுக்கும் ஆலோசனை என்னவெனில், மக்கள் இந்த காலப்பகுதியில் தாங்கள் வந்து அதாவது நோயாளர்களாக மாறுவதை தடுக்க வேண்டும். இதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அதாவது பாதுகாப்பு நடவடிக்கைகளை நிச்சயமாக எடுக்க வேண்டும். இப்போ நாங்கள் சுகாதார தரப்புன்ற ரீதியில் நாங்கள் என்றளவு இந்த நோயை கட்டுப்படுத்துவதற்காக, நீங்கள் பார்த்தீங்கன்னா கொரோனா காலப்பகுதியிலும் நாங்கள் மிகவும் இனத்திற்காக செயற்பட்டு இந்த நோயை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்திருந்தோம். அதே போன்று சுகாதார தரப்பு எந்த ஒரு சேவையும் செய்வதற்கு தயாராக இருக்கின்ற பொழுதிலும் கூட மக்கள் குறிப்பாக இப்போ அத்தியாவசிய மருந்து பொருட்கள் தட்டுப்பாடு நிலவுகின்ற காலப்பகுதியிலே நோயாளர்களாக மாறுவதை தடுக்க வேண்டும். இப்போ இதன் காரணமாக இந்த விடயங்களிலே அவர்கள் சரியான விதத்தில் கவனம் செலுத்தி அறிவுரைகளை கேட்டு அவற்றை கடைபிடித்து சுகாதார தரப்புக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ அத்தியாவசிய பொருட்களுக்காக மக்கள் வரிசையில் காத்திருக்கும் பொழுது இறுதியாக கிடைக்கப்பட போது அத்தியாவசிய பொருட்கள் அந்த பொருட்கள்லாம் கிடைக்காம போகும். ஆனால் ஒரு சுகாதாரத்திலே இருக்கின்ற ஒரு மருந்துகளுக்காக மக்கள் வரிசையில் காத்திருக்கும் பொழுது, சுகாதார சேவைக்காக மக்கள் வரிசையில் காத்திருக்கும் பொழுது இறுதியாக அவர் தங்கள் உயிரைத்தான் இழக்க வேண்டிய இருந்த பொழுதிலும் இந்த அதாவது இவ்வாறான பாதிப்பு ஏற்பட்ட காலப்பகுதியில் மக்களுக்கு ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ மக்களுக்கு ஒரு அடிமேல் அடியாக ஒரு ஒரு மரத்தால் விழுந்தவனை மாடறி மிதித்த மாதிரிதான் தற்பொழுது இலங்கையில் செயற்பாடுகள் அதாவது பக்க விளைவுகள் யாவும் இடம்பெற்றிருக்கின்றன. ஆகவே நாங்கள் மக்களுக்கு மேலும் ஒரு ஒரு சுமையை ஏற்படுத்தாமல் சுகாதாரத்துறையிலே நாங்கள் மிகவும் ஒரு பாதுகாப்பான முறையிலே செயற்பட நாங்கள் ஆலோசனை வழங்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே நாங்கள் மக்களுக்கு மீண்டும் மீண்டும் விடுக்கும் கோரிக்கை என்னவெனில், இந்த அதாவது கொரோனாவுக்காக நீங்கள் தற்பொழுது எடுத்த சகல முற்காப்பு நடவடிக்கைகளையும் தொடர்ந்து கடைபிடியுங்கள். இதில் இன்னொரு விஷயம் தான் கேட்கும் டாக்டர், இந்த தொற்றா நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள் தான் டாக்டர், அவர்களுக்கும் இவ்வாறான மங்கி போக்ஸ் எதுவும் நோய் தொற்று ஏற்பட்டால் இன்னும் பாரதூரமாக இருக்குமா விளைவுகள்? அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, தொற்றா நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து அவர்களுடைய நெற்பிழனத்தன்மை ஒப்பற்றளவில் ஒரு சுகதையை விட குறைவாகத்தான் இருக்கும். அதாவது நோயெதிர்ப்பு சக்தி வந்து ஒப்பற்றளவில் குறைவாகத்தான் இருக்கும். அதே போன்று நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், தற்பொழுது இலங்கையிலே அல்லது உலகளாவிய ரீதியில் வந்து இந்த நோயை வந்து இப்போ ஒரு அதாவது ட்வின் எபிடமிக்னு சொல்லுவார்கள், அதாவது ஒரு இரட்டை தொற்றாகத்தான் பார்க்கிறார்கள். இரட்டை தொற்று என்னென்னு சொன்னால், ஒன்று வந்து தொற்று நோயால் ஏற்படுகின்ற பாதிப்பு, இரட்டை தொற்றா நோயால் ஏற்படுகின்ற பாதிப்பு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ தொற்றா நோய்கள் பல தொற்று நோயை விட பல மரணங்களை ஏற்படுத்துகின்றன. ஆகவே இந்த தொற்றா நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தொற்று நோயால் பாதிக்கப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. அது எந்த ஒரு தொற்று நோயாகவும் இருக்கலாம், அதாவது சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றன. ஆகவே தொற்று நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் விசேடமாக புற்றுநோய்க்காக நீண்டகால மருந்துகளை எடுப்பவர்கள், புற்றுநோய்க்காக ரசாயன மருந்துகளை எடுப்பவர்கள், அதே போன்று நீரழிவுக்காக மருந்துகள் எடுப்பவர்கள், இவ்வாறு நீண்டகால நோய்களுக்காக மருந்து எடுக்கின்றவர்கள், அதே போன்று அவயவங்கள் மாற்றப்பட்டு இருக்கின்றவர்கள், இவ்வாறான நோயாளிகள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். இந்த காலப்பகுதியிலே அதாவது குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், எல்லா வகையான மருந்துகளுக்கும் தட்டுப்பாடு இருக்கின்றது. இப்போ நாங்கள் இப்போ சுகாதார கட்டமைப்பிலே வந்து நாங்கள் இருக்கின்ற மருந்துகளை மிகவும் உச்சமாக பயன்படுத்தி வருகின்றோம். அதே போன்று வெளிநாட்டிலிருந்து வருகின்ற உதவிகளை நாங்கள் எதிர்பார்த்து உதவிகளை நம்பி இந்த காலத்தை நாங்கள் கலத்தி கொண்டிருக்கின்றோம். ஆகவே பொதுமக்களை மிகவும் விழிப்பாக இருங்கள், இந்த கொரோனாவுக்காக கடைபிடித்த பாதுகாப்பு நடைமுறைகளை கடைபிடியுங்கள். உங்களுக்கு அதாவது குரங்கம்மை போன்ற தொற்று இல்லை, எந்த ஒரு தொற்று நோயும் மற்ற சிறு சிறு தொற்று நோய்களும் ஏற்படாதவரை தடுக்கும் விதத்தில் நீங்கள் செயற்பட வேண்டும். என்னென்னு சொன்னால், இவ்வாறு தொற்று நோய் ஏற்பட்டு நீங்கள் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று சில வேளைகளில் அதாவது வைத்தியசாலை
கட்டமைப்பிலே ஏற்பட்டிருக்கின்ற அதாவது வீழ்ச்சி காரணமாக அல்லது தற்போது இருக்கின்ற மருந்து தட்டுப்பாடு காரணமாக அதாவது உங்களோட நோய் வந்து மேலும் தீவிரம் அடையலாம். ஆகவே இவற்றினுடைய நிலைமை அறிந்து அதாவது சுகாதார தரப்புக்கு உங்களுடைய ஒத்துழைப்பை முழுமையாக வழங்கும் விதத்திலே செயற்பட்டு அதாவது இலங்கைக்கு இந்த நோய் வருவதை நாங்கள் தடுக்க வேண்டும் என்றுதான். உண்மையாகவே நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கின்ற நேர்கள் சார்பாக கேட்கணும், உண்மையாகவே இந்த நோய் தொற்று இலங்கைக்கு ஏற்படுமா எதிர்காலத்தில்? ஒரு ஒரு அச்சம் இருந்து கொண்டு தான் இருக்கல டாக்டர், ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் எதுவும் இருக்கா? ஒரு வைத்தியராக உங்களுடைய கருத்து நிறைவாக. ராஜன், இந்த கொரோனா தொற்று ஏற்பட்ட காலப்பகுதியிலும் கூட இலங்கைக்கு இது வராதுன்னு தான் சொல்லியிருந்தார். ஆனால் இலங்கையில் கடைசியாக வந்து நீங்கள் வந்து அஞ்சு அலைகளை நாங்கள் சந்தித்து அதாவது பல உயிர்களையும் காக கொண்டிருக்கோம். ஆகவே இந்த இந்த நோயானது இலங்கைக்கு வராதென்று இல்லை, ஆனால் நாங்கள் வருவதை தடுக்கும் விதத்தில் செயற்பட வேண்டும். இதற்காகத்தான் சுகாதாரத்துறை இருக்கின்றது. மக்களுக்கு நாங்கள் எந்த நேரத்திலும் ஆலோசனையை, மக்களுக்கான சேவையை நாங்கள் வழங்க காத்திருக்கின்றோம். உண்மையாகவே இந்த குரங்கம்மை நோய் தொற்று ஏற்படாமல் தடுப்பதற்கு எவ்வாறான ஆலோசனைகளை நாங்கள் முன்வைக்க வேண்டும், எவ்வாறான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும், நாங்கள் எவ்வாறு சுய பாதுகாப்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக பல்வேறுபட்ட விடயங்களை இந்த நிகழ்ச்சி மூலமாக எங்களுடன் பகிர்ந்திருந்தார் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய மத்திய குழு மற்றும் ஊடகக்குழு உறுப்பினர் டாக்டர் வாசன் ரத்னசிங்கம் அவர்கள். எனவே டாக்டர் லைவ் நிகழ்ச்சி சார்பாக மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் டாக்டர், எங்களுடைய நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு மக்களுக்கு தேவையான கருத்துக்களை இந்த குரங்கம்மை நோய் தொடர்பாக பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி டாக்டர். நன்றி ராஜ், நன்றி சக்தி டிவி நேயர்களே. மற்றொரு டாக்டர் லைவ் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் விடைபெறுவது எஸ் எம் ஆர் ராஜ்குமார். நன்றி, வணக்கம்.